எம்பிபிஎஸ் எனும் மருத்துவ படிப்புக்காக நடத்தப்படும் நீட் நுழைவுத் தேர்வை ஏற்கனவே தமிழகம் தொடர்ந்து எதிர்த்து வரும் நிலையில் நீட் தேர்வு அடிப்படையில் நடத்தப்படும் கலந்தாய்வுக்கும் இப்போது ஆபத்து வந்துவிட்டது. இதுவரை அந்தந்த மாநில மருத்துவ கல்வி அமைப்புகள் அதனை நடத்தி வந்த நிலையில் நாடு முழுவதும் மருத்துவ படிப்பிற்கான இடங்களை இனி தேசிய பொது கலந்தாய்வு மூலம் மத்திய அரசை நிரப்புவதற்கான நடவடிக்கையை தேசிய மருத்துவ ஆணையம் மேற்கொண்டுள்ளது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மருத்துவ படிப்பிற்கான இடங்களை நீட் மதிப்பெண் தரவரிசை அடிப்படையில் பொது கலந்தாய்வு மூலம் நிரப்ப முடிவு செய்திருப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மருத்துவ படிப்பிற்கு தேசிய அளவில் நடத்தப்படும் நீட் நுழைவுத் தேர்வால் ஏற்கனவே தமிழகத்தில் நகர்ப்புற மற்றும் கிராமப்புற மாணவர்கள் சிக்கலை சந்தித்து வருகிறார்கள். மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களில் பயிலும் வசதி படைத்த மாணவர்கள் முறையான பயிற்சி மூலம் நீட் தேர்வை சந்திப்பதால் அவர்களுக்கு தான் பெரும்பாலும் மருத்துவக் கல்வி சாத்தியமாகிறது. இந்த பந்தயத்தில் ஏழை மாணவர்களால் ஓட முடியவில்லை. இதனால் தமிழகத்திற்கு நீட் வேண்டாம் என ஏற்கனவே பல்வேறு தரப்பிலும் இதற்கு கடும் எதிர்ப்பு இருந்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் மத்திய பாஜக அரசின் இந்த அறிவிப்பு மருத்துவ படிப்பிற்கு விண்ணப்பித்துள்ள மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. நீட் தேர்வில் வெற்றி பெற்றாலும் தமிழகத்திலேயே இடம் கிடைத்து இங்குள்ள ஏதாவது ஒரு கல்லூரியில் படிப்பதற்கான வாய்ப்பு குறையும் என்பதால் மாணவர்கள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வை மருத்துவக் கல்லூரி இயக்ககம் நடத்தி வருகிறது. எம்பிபிஎஸ் எனப்படும் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கான 15% இடங்கள் தவிர மீதமுள்ள 85% இடங்களும், தனியார் மருத்துவக் கல்லூரியில் உள்ள அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் மற்றும் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களும் இந்த கலந்தாய்வு மூலமே நிரப்பப்படுகின்றன. அதேபோல் முதுநிலை மருத்துவ படிப்பிலும் அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கான 50% இடங்கள் தவிர மீதமுள்ள இடங்களை கலந்தாய்வு மூலம் தமிழக அரசே நேரடியாக நிரப்பி வருகிறது. தமிழக அரசின் கீழ் வராத அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்கள், மத்திய அரசின் மருத்துவ கல்வி நிறுவனங்கள் மற்றும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் ஆகியவற்றில் உள்ள இடங்களுக்கு மட்டுமே மத்திய அரசு இதுவரை கலந்தாய்வு நடத்தி வந்துள்ளது. ஆனால் தற்போதைய புதிய அறிவிப்பின்படி இனி நாடு முழுவதும் உள்ள அனைத்து இடங்களுக்குமான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு தேசிய மருத்துவ ஆணையத்தின் கீழ் செயல்படும் இளநிலை மருத்துவ கல்வி வாரியம் நடத்தும். மாநில அரசின் மருத்துவக் கல்லூரிகள், மத்திய அரசின் மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் ஆகியவற்றுக்கு தனித்தனியாக கலந்தாய்வு நடத்துவது காலதாமதத்தையும் மாணவர்களுக்கு மன உளைச்சலையும் ஏற்படுத்துவதாகவும் கூறி மத்திய அரசு இந்த முடிவை எடுத்துள்ளது. இதனால் இடஒதுக்கீடு அடிப்படையில் தங்களுக்கான இடங்களை பெறும் மாணவர்களுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது என சமூக ஆர்வலர்கள் பலர் கருத்து தெரிவிக்கின்றனர். அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீடு, இஸ்லாமிய மற்றும் அருந்ததிற்கான உள் இடஒதுக்கீடு போன்றவற்றை பெறுவதிலும் பாதிப்புகள் ஏற்படும் என புகார்கள் எழுந்துள்ளன. நீட் தேர்வை நடைமுறைக்கு கொண்டு வந்த போது தேர்வை நடத்துவது மட்டும்தான் தங்கள் பணி, தரவரிசை பட்டியலை கொண்டு அந்தந்த மாநிலங்களே கலந்தாய்வை நடத்தி கொள்ளலாம் என மத்திய அரசு கூறியது. ஆனால் தற்போது அந்த வாக்குறுதியை மீறி பொது கலந்தாய்வில் மூக்கை நுழைத்திருக்கிறார்கள். அடுத்து இடஒதுக்கீடு விஷயத்திலும் தலையிட்டு அதனை இல்லாமல் செய்யவும் வாய்ப்புள்ளது என கொந்தளிக்கிறது சமூக சமத்துவத்திற்கான மருத்துவ சங்கம். மருத்துவ கல்வி மீது மாநில அரசுக்கு இருக்கும் அனைத்து உரிமைகளையும் ஒழிக்கும் செயலாகவே இது உள்ளது என சங்கத்தினர் கூறுகின்றனர். இந்த கல்வியாண்டில் பொது கலந்தாய்வு இல்லை என வாய்மொழி வாக்குறுதி கொடுத்த மத்திய அரசு அதனை மீறி திடீரென இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருப்பதை ஏற்க முடியாது என தமிழக அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசிடம் முறையிட இருப்பதாகவும், மாநில அரசின் உரிமைகளை பறிக்கும் பொது கலந்தாய்வை நடத்த தமிழக அரசு அனுமதிக்காது என்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உறுதிபட தெரிவித்துள்ளார். தேவைப்பட்டால் நீதிமன்றம் செல்லவும் தயார் என்றும் தமிழக அரசு கூறியுள்ளது. நாட்டில் நடப்பதையெல்லாம் பார்த்தால் ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகிறது. இனி யாரும் சமூக நீதி, இடஒதுக்கீடு, மாநில உரிமை என்றெல்லாம் பேசிக்கொண்டு இருக்க முடியாது என்பதை மத்திய பாஜக அரசு உரக்கச் சொல்கிறது. இதனால் திக்கு தெரியாத திசையை நோக்கிதான் நமது சமூகம் செல்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.